ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்களா? நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் ஒன் ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்ஸ்டாக்ஸ்ல டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் ப்ரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 25,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க. இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இந்த வருடத்தோட கடைசி மார்க்கெட் அப்டேட் நாம கொடுக்க போறோம். ஸோ இந்த 2023 எப்படி இருந்துச்சு பங்கு சந்தைக்கு? நல்ல ஆரோக்கியமா இருந்துச்சா? எல்லாரும் லாபம் சம்பாதிச்சிங்களா? இதுக்கப்புறம் 24 எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் பேசலாம். விவேகார் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ நம்ம கடந்து முடிந்த முடிய போற நம்ம ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம், 31st வந்தாச்சு. 2023 பங்கு சந்தைக்கு எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சா? நல்லா எல்லாரும் ப்ராஃபிட் எடுத்து நல்லா சம்பாதிச்சாங்களா அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துல எல்லாரும் ப்ராஃபிட் தான் எடுத்திருப்பாங்க மேடம். ரொம்ப ரொம்ப அக்ரெசிவா ட்ரேடிங் பண்ணி கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா மேபி சில பேர் வந்து லாஸ் பண்ணிருக்கலாம். ஓகே, ஆனா கேஷ் மார்க்கெட்ல வந்து யாரோ வந்து வாங்கி நல்ல கம்பெனி வச்சிருந்தா கண்டிப்பா உங்களோட போர்ட்போலியோ ஓவரால் அப்ரிசியேஷன் தான் ஆயிருக்கும். நீங்க வந்து 2023 ஸ்டார்டிங்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, 100 ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா அதோட வேல்யூ நீங்க 100 ரூபாய் கீழே இருக்காது, மேலதான் இருக்கும். ஸோ உங்களோட போர்ட்போலியோ வேல்யூ என்ன இருந்ததோ January 2023 இன்னைக்கு வந்து டெஃபினட்டா அதிகமா தான். ஸோ நீங்க நம்பர்ஸ் கேட்டீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா 30th December 2022, ஓகே, அதோட க்ளோசிங் வந்து என்னன்னா 18105 க்ளோசிங். என்ன மேடம்? 18105 க்ளோசிங். ஸோ நேத்தோட க்ளோசிங் வந்து 21731. ஸோ எவ்வளோ ஆயிடுச்சு, எத்தனை பாயிண்ட் ஏறி இருக்கோம் நம்ம? 21705 இண்டெக்ஸ் இவ்வளவு கொடுத்துக்கன்னா நல்ல ரிட்டர்ன் தான் அது. நெக்ஸ்ட் क्वेश्चन நீங்க கேக்க போறீங்க, அடுத்த வருஷம் இதே ரிபீட் ஆகுமா? ஓகே சார். சோ இப்போ என்னன்னா இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் 22 கிட்ட நெருங்கியாச்சு. இப்போ இந்த 2024 இந்த 22 அடுத்த வாரத்துல தொட்டுடுமா அப்படிங்கற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம பாக்குற வரையும் எல்லாம் வேகமா தான் போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான் இருக்கு, 40 பாயிண்ட், 50 பாயிண்ட் அதெல்லாம் பெருசா இல்ல. ஆனாலும் அது தொடர்ந்து ஏறிக்கிட்டு தான் இருக்கு. அடுத்த வருஷம் இதே மாதிரி நம்ம வந்து ஒரு 3000 பாயிண்ட் ஏறி 26-27 போயிடுவோமா, இல்ல 30 போயிடுவோமா, இப்படி சார்? இல்ல, இங்க இருந்து நீங்க 3000 பாயிண்ட் ஏறினீங்கன்னா உங்களுக்கு 20% ரிட்டர்ன் வராது. ஏன்னா பேஸ் வந்து இப்போ 21,000 மேல போயாச்சு, புரியுதா? சோ 20% வராது, அது 17-18% தான் வரும். எனவே இது கணக்கு அது இல்ல. இப்போ வந்து இந்த வருஷம் நல்லா பண்ணிருக்கு. இன்ஃபேக்ட் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கம்மியா பண்ணிருக்கோம். இந்த ஸ்டேட் எலெக்ஷன் வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்னால ரிசல்ட்ஸ்னால மார்க்கெட் வந்து ரொம்ப பாசிட்டிவ் ஆயிடுச்சு. அது ஒரு மேஜர் என்ன சொல்லலாம்னா ஒரு ஹெல்ப் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து பண்ணிருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா ரிகவரி ஆயிட்டோம். ஸோ இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டுக்கு என்ன ஃபீலிங்னா இந்தியாவில வந்து FIIs வந்து இன்வெஸ்ட் பண்ணுமா கூடாதான்னு அந்த டிஸ்கஷனே இல்லை. இப்போ கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ இந்தியாவை வந்து நீங்க வந்து மிஸ் பண்ண முடியாது. இதுதான் இன்னைக்கு வந்து FIIsல வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுமா, கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். அவங்க போர்ட் ரூம்ல டிஸ்கஷன். ரெண்டாவது வந்து சரி என்ன லெவல்ஸ்ல பண்ணலாம், இன்னைக்கு காஸ்ட்லியா, இன்னும் கம்மியா இருக்கா, கம்மி போறதுக்கு வாய்ப்பு இருக்கா, கரெக்ஷன் வருமா, அவர் இந்த ரேட்ல போடலாமா, அந்த மாதிரி டிஸ்கஷன் தான் ஆயிட்டு இருக்கு. இன்வெஸ்ட் பண்றதா இல்லையான்னு அந்த டிஸ்கஷன் இல்லை, அது வந்து கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த லெவலுக்கு வந்து நம்ம வந்து வந்தாச்சு. ஸோ அடுத்த வருஷம் மேஜர் ஈவெண்ட் வந்து எல்லாருக்கும் தெரியும், நேஷனல் எலெக்ஷன், கரெக்டாக மத்திய அரசு எலெக்ஷன் வரும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்
படி ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பா 2024 கூட ரொம்ப நல்லா பண்ணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, அடுத்த வாரத்துல 22,000 டச் ஆகுமா? ஆக்சுவலா ஒரு ரெசிஸ்டன்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 22,000 தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே, நேத்து முந்தா நேத்து நீங்க வந்து மார்க்கெட்டை பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கன்சாலிடேஷன் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இவ்வளவு ஃபாஸ்டா சி ஒன்னே ஒன்று மைண்ட்ல வைங்க, மார்க்கெட் நல்லா இருக்கு, ஃபியூச்சர் நல்லா இருக்குன்னு தான் நானும் சொல்றேன். இதெல்லாம் வந்து லாங் டேர்ம், நெக்ஸ்ட் 1 இயர் 2 இயர்ஸ் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஆனா நெக்ஸ்ட் 10 டேஸ் 15 டேஸ் 1 மந்த் 3 மந்த்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோட வேல்யூஷன் அந்த ஹையர் சைடு தான். ஓகே, ஸோ மார்க்கெட் வேல்யூஷன் ஹையர் சைடு இருக்கும்போது போன வாரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பேசும்போது இதுதான் சொன்னேன், மார்க்கெட் ஹையர் சைடுல வேல்யூஷன். ஸோ அதனால ஒரே ஒரு டிப்பு வந்தது நடுவில், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சென்செக்ஸ் வந்து 1000 பாயிண்ட், நிஃப்டி வந்து ஒரு 300 பாயிண்ட் கரெக்ஷன் வந்து நம்ம வந்து பார்த்தோம், ரைட்டா? எதுக்குன்னா மார்க்கெட் அதுவும் வந்து கோவிட்னாலன்னு சொன்னாங்க. ஆனால் மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு காரணம் வேணும், அது கோவிடா இருக்கட்டும் வேற ஏதாவது காரணமா இருக்கட்டும், மார்க்கெட் கீழே போகிறதுக்கு ஏதாவது காரணம் மார்க்கெட்டுக்கு தேவைப்படும், அது வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ என்ன காரணம் அடுத்தது வரும்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் டிப்பு, சீக்கிரமா கீழே விழுந்து சீக்கிரமா எழுந்திரிச்சு திருப்பி ஓடுற வேலை வந்து மார்க்கெட் வந்து பண்ண போகுது. ஓகே, ஸோ ஒரு டிப்பு வரலாமா? அடுத்த வாரம் மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டேக்குள்ள ஒரு டிப்பு வரலன்னா நம்ம வந்து 22 வந்து கண்டிப்பா டச் பண்றோம். ஓகே சார், டிப்பு வரலன்னா கண்டிப்பா தான் டச் தான் ஆகும், அந்த மாதிரி சொல்லல. ஏன்னா டிப்பு வரலன்னா நம்ம ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ்ல கூட போகலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த 2-3 நாள் கன்சல்டேஷன் நான் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிட்டு இருக்கு பணத்தோட, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிட்டு முடிஞ்சிச்சுன்னா ஓகே, இல்லைன்னா மேபி மண்டே ஒரு டியூஸ்டே ஒரு டிப் பார்க்கலாம், சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பார்க்கலாம், பெருசா கரெக்ஷன் வந்து நான் பார்க்கல. ஓகே சார், இப்ப இந்த இந்த வருஷத்துல இந்த 2023 செக்டார்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு சார்? நம்ம நிப்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா எல்லாம் ஹை கொடுத்துதான் போயிருக்கு, ஆனா செக்டார்ஸ் ஸ்டாக்ஸ் அதுவும் வந்து எல்லாமே நல்லா தான் வந்திருக்கா, அது எப்படி இருக்கு சார்? ஓகே, இப்போ ஒரு ஒரு செக்டர் வந்து பேசுறதுக்கு நம்ம கிட்ட வந்து அவ்வளவு நேரம் இல்லை. ஆனா இருந்தாலும் ஓவரால் வந்து மார்க்கெட் நல்லா பண்ணிருக்கு. அண்டர் பெர்ஃபார்மிங் செக்டர் வந்து எல்லாருக்கும் தெரியும், இவ்வளவு வரைக்கும் பெருசா ஐடி பெர்ஃபார்ம் பண்ணல, இந்த போன ஒரு வாரமா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த லாஸ்ட் 1 மந்த் ஆஃப் த மார்க்கெட்ல வந்து நவம்பர் டிசம்பர்ல வந்து நல்லா பண்ணிருக்கு. ஓகே, ஆனா ஓவரால் மெட்டல் செக்டர் ரொம்ப நல்லா பண்ணிருக்கு. நீங்க வந்து ஸ்டார் ஆஃப் தி இயர்னு கேட்டீங்கன்னா பவர் செக்டர் தான், எக்கத்திலே மோஸ்ட் பவர்ஃபுல் செக்டர் பவர் செக்டர் தான் இந்த வருஷம். ஸோ பவர் செக்டர் ரொம்ப நல்லா பண்ணிருக்கு. செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் செக்டர்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிஎஸ்யூ பேங்க் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க, போன ஒரு வருஷத்துல வந்து டபுள் ட்ரிபிள் கூட ஆயிருக்கு, கரெக்டா? ஸோ பிஎஸ்யூ பேங்க்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்கு. சரி, இப்போ ரொம்ப நல்லா பண்ணிருக்கு அதை பார்த்துட்டு பிரயோஜனம் இல்லை, ஏன்னா நம்ம வந்து அடுத்தது என்ன ஆகும் அதான் நம்ம வந்து மார்க்கெட்டை பார்க்கணும், கரெக்டா? ஸோ நேச்சர்ஜி இவ்வளோ வரைக்கும் அண்டர் பர்ஃபார்மிங் செக்டர் வந்து பேங்கிங் பேங்க்ஸ் வந்து லார்ஜ் கேப் பேங்க்ஸ் இன்னும் பர்ஃபார்ம் பண்ணல, அது வந்து ஓவர் டியூ. 2024 சொல்லிட்டு இருக்கேன் நான். ஸோ 2024 வந்து நீங்கள் ஃபோக்கஸ் வச்சுருக்கிறது வந்து லார்ஜ் கேப் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ், அதை வந்து நீங்கள் பாருங்க. ஃபார்மாவில் செலக்டட் ஃபார்மா கம்பெனிஸ் அதை பாருங்க, அண்ட் ஐடியில் வந்து செலக்டட் டெக்னாலஜி கம்பெனிஸ் அதை வந்து நீங்கள் கவனமாக பார்க்கணும். அண்ட் இன்னொரு செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் வந்து ரொம்ப அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியாச்சு, அது வந்து நெக்ஸ்ட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸும் நல்லா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 4 செக்டரை வந்து அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி பார்க்கணும். பவர் செக்டர் இங்கேருந்து இன்னும் ரிகவரி வருமா? ரிகவரி வரலாம், ஆனால் ஸ்டார் ஆஃப் த இயர்னு வரணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி வந்து வேல்யூஷன் ஆன் த ஹையர் சைடில் தான் இருக்கு. ஆனால் ரினியூவபிள் எனர்ஜி சைடில் வந்து சில கம்பெனிஸ் வந்து நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ கூட. ஸோ இந்த 4-5 செக்டரை வந்து நீங்கள் 2024 வந்து கவனமாக பார்க்கணும். ஓகே சார், ஸோ ஓவராலாக இப்போ மார்க்கெட்டில் நம்ம எல்லாருமே வந்து சம்பாதிச்சிருப்போம். இப்போ அடுத்த வருஷம் மார்க்கெட்டை நம்ம எல்லாரும் ஒரு இன்வெஸ்டராக நம்ம எப்படி பார்க்கணும்? நீங்கள் இந்த வருஷம் சொன்ன அதே இதுதானா, இல்லை அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் மார்க்கெட்டை இன்னும் இப்படி பாருங்க அப்படின்ட்டு ஏதாவது ஸ்பெஷலாக சொல்கிறீங்களா எப்படி சார்? இல்லை, சரி, மார்க்கெட் வந்து இயரை பார்க்காது. இப்போ 2023 and 2024 மாறுறோம், ஸோ அதுக்காக செக்டர் மூவ் பண்ணுவாங்க, கரெக்டாக? மார்க்கெட் பார்க்க போது கம்பெனிஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, பர்ஃபார்ம்னா அவங்களோட ஃபைனான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ், ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் சொல்ல நான், ஃபைனான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஃபைனான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைட்லேருந்து நல்லா ஸ்பெண்டிங் ஆகிட்டு இருக்கு, கரெக்டாக? ஏர்போர்ட்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ஓவரால் ஸோ இந்த ஸ்பெண்டிங்னால
ஆட்டோமேட்டிக்கா வந்து நிறைய ரிலேட்டட் கவுண்டர்ஸ் இருக்கு, ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபார்மா சொல்றேன்னா, இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயத்துல வந்து இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் கூட ஏத்தணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, இதெல்லாம் வந்து அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, அதனால பெர்ஃபார்ம் பண்ணோம். ஆனா எலெக்ஷனுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு திருப்பி ரியாலிட்டி ஃபேஸ், உங்களோட இன்ஜினியரிங் குட்ஸு, கேபிட்டல் குட்ஸு, பிளஸ் இது ரயில்வே செக்டர், இதெல்லாம் வந்து திருப்பி நல்லா பண்றதுக்கு நல்லாவே சான்சஸ் இருக்கு. ஸோ பிளஸ் ஃபுல் பட்ஜெட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜூன்ல வரும். ஓகே, பிப்ரவரியில வருது வந்து ஓட் ஆன் அக்கௌண்ட் தான் வரும். ஸோ புது கவர்மெண்ட் எது வருதோ அதோட ஃபுல் பட்ஜெட் வந்து ஜூன்ல வரும். ஸோ ஜூன்ல பட்ஜெட் வரும்போது என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா, அவங்க வந்து திருப்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங்கை வந்து ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து. ஸோ லாஸ்ட் இயர் வந்து 10 lakh crores பட்ஜெட் போட்டாங்க, இந்த வருஷம் வந்து அது வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக பார்க்கும். மார்க்கெட் வந்து இயர் சேஞ்சை பார்க்காது, ஸ்பெண்டிங் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக்ஸ் வந்து ரைஸ் ஆகும். ஆனால் நான் சொன்னது வந்து சேஃபான கவுண்டர்ஸ் எதுக்குன்னா, இந்த லார்ஜ் கேப் பேங்க்ஸு, ஃபார்மா, ஐடி, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சேஃப். ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ நம்ம வந்து பேசும்போது பீக்கில் பேசிட்டு இருக்கோம். ஓகே, இங்கே பேசும்போது ஒரு ஒரு கம்பெனியோட டார்கெட் வந்து பெருசு பெருசாக கொடுக்கலாம், ஏன்னா எல்லாமே பாசிட்டிவாக இருக்கு, எல்லாரும் வந்து எக்ஸப்ட் பண்ணிடுவாங்க உடனே. ஆனால் நிறைய வாட்டி நான் வந்து எல்ஐசியில் பார்த்துருக்கேன், மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்கும்போது ஒரு கவுண்டர் ரொம்ப நல்லா நினைப்போம், நம்ம ஒரு 1000 ரூபாயில் இருக்குன்னு வைங்களேன், ரொம்ப நல்லா கவுண்டர் நினைப்போம். ஆனால் மார்க்கெட் டிப் ஆகும்போது அது 1000 to 500 போகிறதுக்கு டைம் எடுக்காது, டக்கு டக்குன்னு போயிட்டு போய்டும் அது. ஸோ அதுக்காக நான் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கணும்னு சொல்கிறேன். ஓகே சார், ஸோ ஒரு வழியாக மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பேசியாச்சு. 2023 பேசிட்டோம், 2024 மார்க்கெட் எப்படி போக போகுதுன்னு பேசிட்டோம். ஸோ எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர், எல்லாம் நியூ இயர் செலிப்ரேஷனில் இருப்பீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த புது வருஷத்துலையாவது உங்கள் போர்ட்ஃபோலியோவை நல்லா கொண்டு வரணும், நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபைனான்ஷியல் அட்வைஸ்லாம் வேணும்னா, ஸ்கிரீன்ல சாரோட நம்பர் இருக்கு, கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும் விரும்புறீங்களா? நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் 1 ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்ஸ்டாக்ஸ்ல டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 rupees ப்ரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 25,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க. இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.